பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5 இருப்பாய்வு வினா எண் 7. பின்வரும் இருப்புகள் பாஸ்கர் என்பவரது ஏடுகளிலிருந்து 31/3/2017 அன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து அவருடைய இருப்பாய்வு தயாரிக்கவும். இருப்பாய்வு சமன்படாவிட்டால் வேறுபாட்டினை அனாமத்து கணக்கிற்கு மாற்றவும். இதுல வந்து இருப்பாய்வு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இருப்பாய்வுங்கிறது சமன் ஆயிரும். அப்படி சமன் ஆகல அப்படின்னு சொன்னா அனாமத்து கணக்கை போட சொல்லியிருக்காங்க. அப்படி அனாமத்து கணக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொடக்க சரக்கிருப்பு 40,000, முதல் 90,000, விற்பனை 177,200, சம்பளம் 12,000, செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு 9,450, தொலைபேசி கட்டணம் 2,350, கடனீந்தோர் 16,000, கொள்முதல் 85,000, கடனாளிகள் 25,000, உள்தூக்கு கூலி 16,500, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 20,000, கழிவு பெற்றது 5,550, வங்கி ரொக்கம் 17,000, அறைகலன் 19,000, பொறி இயந்திரம் 55,800, பழுதுபார்ப்பு செலவு 550. ஸோ இதை கொடுத்துருக்க இருப்புகளை வச்சு எப்படி இருப்பாய்வு தயாரிச்சு அனாமத்து கணக்கம் தயாரிக்கணும் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் 7, பேஜ் நம்பர் 106. இந்த சம்மில் பாஸ்கரன் அவர்களோட இருப்பாய்வு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதியிருக்கேன், பாஸ்கரனின் ஏடுகளில் 31/3/2017 அன்றைய இருப்பாய்வு, வரிசை எண், கணக்கின் பெயர், பேரேட்டு பக்க எண், பற்று வரவு எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் தொடக்க சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. தொடக்க சரக்கிருப்பு ஒரு சொத்து, அதனால நம்ம பற்றில் எழுதுறோம். தொடக்க சரக்கிருப்பை 40,000, முதல் ஒரு பொறுப்பு, அதனால வரவுல எழுதுறோம் 90,000, விற்பனை அப்படிங்கிறது ஒரு வருமானம், ஸோ அதனால வரவுல எழுதுறோம். வருமானங்களும் பொறுப்புகளும் வரவுல வரணும். சம்பளம் ஒரு செலவினம், அதனால அதை பற்றில் எழுதுறோம் 12,000. செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு, அதனால வரவுல எழுதுறோம் 9,450. தொலைபேசி கட்டணம் செலவினம் பற்று 2,350. கடனீந்தோர் பொறுப்பு, ஸோ வரவுல எழுதுறோம் 16,000. கொள்முதல் அப்படிங்கிறது ஒரு செலவினம், ஸோ 85,000 பற்றில் எழுதுறோம். கடனாளிகள் சொத்து 25,000. உள்தூக்கு கூலி 16,500 செலவினம் இது, ஸோ அதனால பற்றில் எழுதியிருக்கோம். அடுத்ததா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து, ஸோ சொத்து எப்பவுமே பற்றில் வரும், அதனால பற்றில் எழுதியிருக்கோம். கழிவு பெற்றது வருமானம், ஸோ அதை வரவுல எழுதுறோம் 5,500. வங்கி ரொக்கம் சொத்து 17,000 பற்றில் எழுதுறோம். அறைகலன் ஒரு சொத்து 19,000 பற்றில் எழுதுறோம். பொறி இயந்திரம் ஒரு சொத்து 55,800 பழுதுபார்ப்பு செலவு 550. இந்த சம்ல அவங்க கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க, இருப்பாய்வை சமன் பண்ணுங்க, தேவையான இடத்துல அனாமத்து கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாமத்து கணக்கு அப்படின்னா என்னன்னா, பொதுவா இருப்பாய்வு சமன்படணும், நமக்கு சமன்படணும், எப்பவுமே பற்றும் வரவும் சமமாக இருக்கணும். சில நேரங்களில் ஏதாவது குறிப்பேட்டு பதிவு தவறாக போட்டாலோ, இல்லை ஏதாவது நடவடிக்கை நம்ம குறிப்பேட்டிலேருந்து பேரேட்டில் எடுத்து எழுதும்போது விடுபட்டிருந்தாலோ, அந்த நேரத்தில் இருப்பாய்வு சமன்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கே சமன்படலையே அதில் நம்ம அனாமத்து கணக்கு அப்படின்னு போட்டு சமன் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அனாமத்து கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ அனாமத்து கணக்கு போட்டுடலாம். பணாமத்து கணக்கு போட்டுட்டோம். இதுல கழிவு பெற்றது 5,500 கழிவு பெற்றது 5,000 கட் பண்ணிட்டு எழுதுறேன். 5,550 தான் கழிவு பெற்றது. இப்ப வரவு பக்க கூடுதல் தொகை 2,98,200 வருது.
பற்று பக்கத்தோட கூடுதல் தொகை 2,93,200 வருது. ஸோ வரவு பக்கம் 2,98,200 இருக்கு, பற்று பக்கம் 2,93,200 இருக்கு. ஸோ பற்று பக்கம் கம்மியாக இருக்குது. ரெண்டுக்குள்ள வேறுபாடும் பார்க்குறோம், 0,0,0,5. ஸோ 5,000 வேறுபாடு வருது. பற்று பக்கம் குறைவாக இருக்கிறதுனால அனாமத்து கணக்குன்னு போட்டு பற்று பக்கம் 5,000 போடணும். இப்போ மொத்தம் போடுறோம். மொத்தம் ₹2,98,200 வரும். இங்கேயும் 2,98,200. இது அந்த சம்மோட ஆன்சர். இதுவரை பார்த்தோம் இருப்பாய் சமன்பட்டுச்சு, இந்த சமில் இருப்பாய் சமன்படலை. ஸோ எவ்வளோ தொகை சமன்படலைன்னா பற்று பக்கம் 5,000 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஸோ அது அனாமத்து கணக்குன்னு போட்டு பற்று பக்கம் போட்டு நம்ம டேலி பண்ணியிருக்கோம், இருப்பாய்வை இப்போ சமன் பண்ணியிருக்கோம். இதான் அந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.